இன்னைக்குரிய ஃபைண்ட் அவுட் க்வெஸ்சனில் யாரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? எஸ், தரியோ ராஜாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபர் தான் இவங்க. இவங்களுடைய காலத்தில் வந்து தரியோ ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், 30 நாளைக்கு வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதையும் மீறி இந்த நபர் வந்து ஜெபம் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க 3 வேளை ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இன்னொன்று தெரியுமா, இவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதானிகள்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சட்டத்தை மீறினா அவங்கள தூக்கி சிங்கக்கபியில் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே திரையில் காண்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். சீக்கிரம் அனுப்பிடுங்க. ஓகே, பாய்.